பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை பாடி துதித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த இரவில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக இன்றைக்கு அமாவாசை இரவு, ஆகவே நம்ம எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கும் அநேக சத்ருவின் கிரிகளையும் மாந்திரிக வல்லமைகளையும் நிர்மூலமாக்கத்தக்கதான தேவனுடைய மகிமையினாலும் தேவனுடைய அபிஷேக தைலத்தினாலும் தேவன் நம்மை நிரப்பும்படியாக நம்முடைய வீட்டிற்குள்ளே நம்முடைய குடும்பத்திற்குள்ளே இருக்கிறதான எல்லா சத்துருவின் கிரியைகள் இந்த இரவிலே அழிக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை சோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இந்த இரவிலே நம்மை ஆளுகை செய்ய போகிறது. இந்த இரவிலே ஒரு அக்கினியின் மயமான தேவனுடைய அபிஷேகம் நம்மை நடத்தட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோத்திரம் பண்ண போகிறோம். தேவனுடைய மகிமையினால் ஆண்டவரே எங்களின் முதலாவது எங்கள் வீட்டை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இந்த இரவு வேளையில விசேஷமாக இன்றைக்கு அமாவாசை இரவு வேளையில கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்க குடும்பத்தை உங்க வீட்டை ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சோத்திரம் பண்ண போகிறோம். துதியினால் அலங்கம் இடிந்து விழுந்தது மாத்திரம் அல்ல, இப்பொழுது நீங்கள் துதித்து தேவனை சோத்திரம் பண்ணி இப்பொழுது நீங்கள் செபிக்க போகிற இந்த நேரத்தில் எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு விரதமாக செயல்படுகிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் உடைக்கட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க அப்பா. எங்க எல்லைகள் முழுவதும் வல்லமை ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது எல்லை முழுவதும் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் எல்லை முழுவதும் இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு விரதமாய் செயல்படுகிறேன், எங்கள் குடும்பங்களுக்கு விரதமாய் செயல்படுகிறேன். எல்லா மாந்திரிக வல்லமைகள் இப்பொழுது நிர்மூலம் ஆவதாக என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய வீட்டினுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் சேர்ந்து செபிக்கலாம் இயேசுவின் நாமத்தினாலே. நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஆமென் சொல்லி அவைகளை சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு சத்துரு வெட்கப்படுகிற ஒரு நாள், இன்றைக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நாள். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது கல்வாரி இரத்தம் உங்கள் எல்லை முழுவதும் தேவன் தெளித்துக் கொண்டு இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரத்தம் எங்கள் எல்லை முழுவதும் தெளிக்கப்பட்டுக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வீட்டின் நிலைக்கால்களும் இரத்தம் தெளிக்கப்படுவதாக, வீட்டிற்குள்ளும் இரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு அறைகளிலும் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. சத்துருவானவன் கொண்டு வந்து விதைத்து வைத்திருக்கிற எல்லா வல்லமைகள் விலகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பத்திற்கு விரதமாய் போராடுகிறேன். எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், எல்லா மாந்திரிகத்தின் கிரியைகள் எல்லாம் செயல் இழந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே இப்பொழுது மாந்திரிகத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதானே குடும்பங்கள் சரீரங்களை நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு சோத்திரன் சொல்லுங்க. விடுதலை, 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 விடுதலை. ஆண்டவர் இந்த இரவு வேளையில முதலாவது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு விடுதலை இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவேளை நீங்கள் சரீர பலவீனத்தில் கட்டப்பட்டு இருந்தாலும், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஒருவேளை பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த வேளையில் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். விடுவிக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரும் விடுவிப்பிராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை, 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 மகிமை. ஒவ்வொருவர் மேலையும் பலவீன படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருடைய கட்டுகளை நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகள் இப்போ நீங்கள் எல்லாம் எங்களோடு கூட இணைந்து சோதனை பண்ணுங்க. படுத்த படுக்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளோடு இணைந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த இரவு வேளையில் உங்கள் கட்டுகளை உடைக்கட்டும், உங்கள் கட்டுகளை உடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய படுக்கையின் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீ தொடுவீராக. ஒவ்வொருடைய சரீரங்களை தொடுவீராக, ஒவ்வொருடைய சரீர உறுப்புகளை தொடுவீராக, ஒவ்வொருடைய பலவீன பகுதிகள் தொடப்படுவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரையிலையோ என் தேவனீர் தொடுவீராக. எழுந்தருவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருடைய சிரசில் கால் வரையிலோ ஒவ்வொருடைய எலும்புகளை தொடுவீராக, ஒவ்வொருடைய நரம்புகளை தொடுவீராக, ஒவ்வொருடைய இரத்த ஓட்டங்களை தொடுவீராக ஆண்டவர்.
Rabala Shakada Duraba Arpudangal Natakatum Yesuvin Namatinale Satruminal Katapatrikara Katigali Nasarana Yesu Krusuvin Namatinale Ipudanal Katigali Katavul Kara Mandavar. Hallelujah. Hallelujah. Oh, my person, over the video, Alge, Seva Dage, Ipudur Deva, Magime, Englode could a Chabitu Kundrekar over you in the Irreva Valley, Muduva Dage, Mudabisheka Thailangal, Muduva Dage, Satruki Edirthin Nilangal, Apuladavan Ungalevit, Vodman into Solirkar and the Vasanate, Puditu Kunde, Namilla Avil in Narambi, Urinimisho, Ella Avil in Narambi, Kaigala, Uerti Rabba, Laduri, Andara, Rikana, Shandara, Banduri. நீங்க கைகளை உயர்த்தி கொண்டு இருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய கரம் தழும்புள்ள கரம் உங்கள் கரங்களோடு இணைக்கப்படுகிறது. ஒரு தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை, ஒரு விடுதலையை கர்த்தருடைய மகிமையினால் நீங்க இப்ப உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் கைகளை உயர்த்தி ஆவிலே நிரம்பினவர்களாக ஓ ராதா ரமமன ஷபலதரா ரிகானந்துரியந்தரா தொடுங்கப்பா தொடுங்கப்பா. ஒவ்வொருடைய கரங்களோடு கூட நம்முடைய தழும்புள்ள கரங்கள் இணைக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய சரீரங்கள் தாங்க முடியாது ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக மகிமை, தெய்வீக அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஆண்டவர் சத்துருவை எதிர்த்து நிற்கிற ஒரு தேவ பலத்தினாலே கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். பலவீனங்களை பார்க்காதீங்க, பலவீனங்களை பார்க்காதீங்க, பலவீனங்களை மறந்து கர்த்தருடைய கரங்களுடைய கரங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து உங்க வாய் நன்றினாலும் உங்க வாய் இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவுகளாய் உங்கள் நாவுகளை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த அக்கினியை காட்டிலோ இன்னொரு அக்கினி, இந்த அபிஷேகம் சகல நுகங்களை முறியடிக்கிற அபிஷேகம், இந்த அபிஷேகம் மாந்திரிக வல்லமைகளை முறியடிக்கிற அபிஷேகம், இந்த வல்லமை சகல கட்டுகளையும் முறியடிக்கிற அபிஷேகம், இந்த அபிஷேகம் உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை சுட்டெரித்துக் கொண்டிருக்கிற அபிஷேகம், இந்த அபிஷேகம் உன் பலவீனங்களை மாற்றுகிற அபிஷேகம். ஒரு வல்லமை இங்கிருந்து, ஒரு வல்லமை இங்கிருந்து, ஒரு அபிஷேகம் ரிலீஸ் பண்ணுகிறோம். விடுதலை, 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 அக்கினி, அக்கினி, ஒவ்வொரு மேலே அந்த அக்கினியின் அபிஷேக தைலங்கள் ஊற்றப்படுவதாக. இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. முழங்கால்கள் பலன் அடைவதாக, இடுப்பு பகுதிகள் பலன் அடைவதாக, கிட்னி பகுதிகள் பலன் அடைவதாக. அந்த ஸ்டோனை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரங்களை விட்டு விலகி போய் என்று உனக்கு கட்டளை இடுகிறேன். எல்லாம் சொல்லுங்கப்பா, நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம், நான் இது என்னுடையது அல்ல. என் தேவன் எனக்காக விலக்கிரயம் கொடுத்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். நான் என்னுடையவன் அல்ல. நீங்க சொல்ல 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 சத்துரு உங்களை விட்டு விலகுகிறார். பலவீனங்கள் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. உங்களை நெருங்கி வருகிற போராட்டங்கள், சத்துருவின் கிரிகள் தலை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கும். Yes, thank you, Lord. செயல்படாத உறுப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வலி வேதனை நிறைந்த உன் பலவீன படுக்கையிலே கர்த்தருடைய கரங்கள் இணைக்கப்பட்ட இந்த நேரத்தில் உங்கள் பலவீனங்கள் மாறி இருக்கிறது. விசுவாசிக ஆமென் சொல்லி ஆண்டவரை துதிங்க. தேவன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. அந்த விடுதலையை சத்துரு இனிமேல் தடுக்க முடியாது. இனி மீண்டும் நீ அந்த படுக்கையில படுக்க போவது கிடையாது. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். அப்ப எல்லாம் துதிக்க ஆரம்பிக்கலாமா? இப்ப உங்க வீடு ஒரு தேவ மகிமை நான் நிரம்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லையை சுற்றில் தேவ தூதர்கள் உலாவுகிறார்கள். உங்கள் எல்லைகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரதமாய் உங்கள் எல்லைகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மாந்திரிகத்தின் கிரிகள் சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நான் நிரப்பப்பட்டு
கட்டப்பட்ட வீடாய், தேவனுடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிற ஒரு வீடாய் கர்த்தர் உங்கள் வீடுகளை நிரப்பி கொண்டிருக்கிறார். நன்றி எல்லாண்டவரை சோத்திரம் பண்ணுவர் அப்பமாமோ. ஓ தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நீ நல்லவர் 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 நல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற ஒரு நேரம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். நீங்கள் வீட்டில் தனிமையா இருந்து கொண்டிருக்கிறீங்க நினைக்காதீங்க. உங்க வீடுகளும் சுற்றிலும் தேவ மகிமையினாலே தேவன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அநேகர் இந்த ஜப ஆரம்பிக்கும் போது படுத்துக்கிட்டு இருந்தீங்க, இந்த பாடல் ஆராதனை நேரத்திலையும் இந்த ஜப நேரத்திலையும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறதுனால இப்போ நீங்க எழுந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவர். அவரை துதிக்க 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 உங்கள் கட்டுகளை உடைத்து உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை முடிசிட்ட வல்லவராயிருக்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்னும் ஒரு சில நிமிடங்களும் இருக்கிறது. இப்போ நம்ம சோமன போகிறோம், நமக்காக ஜெபித்தோம், நம்முடைய சுகவீனங்களுக்கு ஜெபித்தோம். இப்போ நம்முடைய தேசத்திற்காக சோமன போகிறோம். நம்முடைய தேசத்தில் இந்த மாந்திரிகத்தின் கிரியினாலோ இந்த மாந்திரிக வல்லமையினாலோ இந்த இரவில் எத்தனையோ பேர் போராடி கொண்டு இருப்பாங்கல்ல, எத்தனையோ பேர் மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பார்கள், எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். எல்லாம் உங்கள் கைகளை உயர்த்துங்களே, உங்கள் வலதுகரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஏசப்பா எங்க தேசத்துல இந்த இரவில் இந்த அமாவாசை இரவில் இந்த மாந்திரிகத்தின் கிரியலினாலே பில்லி சுனி ஏவலின் கட்டுகளினாலே எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என் ஜனங்களை விடுவீங்கப்பா. எல்லா வாய்களும் திறந்து சோமனுங்க. உங்களுடைய விடுதலைக்காக மாத்திரம் அல்ல, எல்லாம் சொல்லுங்க ஏசப்பா. மந்திரவாதிகளுடைய கிரியைகளை கட்டுகிறோம் ஆண்டவர், ஏவலின் ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவர், பில்லி சூனியத்தின் வல்லமைகள் கட்டப்படுவதாக, மந்திரவாதிகளுடைய கிரிகள் செயல் இழந்து போவதாகப்பா. கைகளை உயர்த்தி சோமனேசப்பா. என் ஜனங்கள் மாந்திரிகத்திலும் பில்லி சுண்ணத்திலேயோ கட்டப்பட்டு இந்த இரவிலே போராடி கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளை இப்பொழுது கட்டுகிறோம் ஆண்டவரே. எல்லா சரீரங்களையும் நாங்கள் கட்டவிழ்கிறோம். நான் சொல்ற மாதிரி என் கூட சேர்ந்து சொல்லுங்களே, எல்லா ஆவிகளை கட்டுகிறோம். எல்லா சரீரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஆண்டவரே. தற்கொலைக்கு நேராய் ஓடுகிற எல்லா ஆத்துமாக்களை இப்பொழுது நாங்கள் பார்த்து பேசுகிறோம் ஆண்டவரே. தற்கொலைக்கு நேராய் ஓடுகிற, மரணத்திற்கு நேராய் ஓடுகிற, இந்த மாந்திரிகத்தினால் மரணத்தை தேடி ஓடுகிற எல்லா கிரியைகளை கட்டி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல 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 சோத்திரம் பண்ண போறீங்க. இந்த மாந்திரிகத்தினாலே அநேக குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. அநேகர் கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கிறார்கள். கைகளை வைத்து சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் இணைவார்களாக. அவர்களுடைய பிரிவினைக்கு காரணமாக இருக்கிற எல்லா வல்லமைகளை கட்டி நாங்கள் சுமிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு திருமண தடைகள் இந்த மாந்திரிகத்தின் நிமித்தம், அநேகருக்கு திருமண தடைகள் பல வருடங்கள் பல வயது கடந்து போயும் இன்னும் திருமணம் ஆகாத சூழ்நிலை. கைகளை வைத்து சோத்திரம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்டவருடைய கட்டுகளை நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே திருமணங்கள் நடைபெறுவதாக. ஹல்லேலூயா. என்ன குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனையோ பேர் இந்த மாந்திரிக பொருளை அவங்களுக்குள்ள கொடுத்து கர்ப்பங்கள் தங்க முடியாது, கர்ப்பங்களை கலைக்க செய்கிற அந்த மாந்திரிக வல்லமைகளை உடைத்து நம்ம சோதனப்படும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவிலே அந்த கர்ப்பங்கள் தங்கும்படியாக, அந்த கர்ப்பங்களுக்கு விரதமாய் போராடுகிற, கர்ப்பங்கள் தங்க முடியாதபடிக்கு தடுக்கிற எல்லா வல்லமைகளை நாங்கள் உடைத்து செபிக்கிறோம் ஆண்டவர். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு பல வருடங்களாய் அவங்களுக்கு என்ன வியாதின்றதே அவங்களுக்கு தெரியல. பல டாக்டர் பார்த்துட்டாங்க, எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு, எல்லாவற்றிலும் நார்மல். ஆனால் இந்த இரவில் அவங்களுக்கு அச்சோம் பண்ணலாமா?
மாந்திரிகத்தினால வியாதியிலே பலவீனத்திலே கட்டப்பட்டிருக்கிற என் ஜனங்களுக்கு ஓ என்ன வியாதினே தெரியாம பல மருத்துவர்கள் பல ஆயிரங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா மெய்யான தேவனிடத்தில் ஓடி வந்து ஒரு நல்ல விடுதலை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக என்று நாங்கள் சுபிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. உங்கள் உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் உறவுகளுக்காக ஜோமேசுவே. இந்த இரவில் எங்கள் உறவுகளுக்காக நாங்கள் ஜோமன்றோம். உங்களுக்கு கைகளை உயர்த்த முடிந்த உயர்த்தி ஜோமண்ணுங்க. தேவ பிள்ளையை நீங்கள் மாத்திரம் பரலோகத்திற்கு போனால் போதாது, அவர்களையும் தேவன் தொடணும், அவர்களையும் தேவன் கொண்டு வரணும். உங்கள் உறவுகளுக்காக ஜோமண்ணுங்க. உன் சகோதரர்களுக்காக உன் சகோதரிகளுக்காக உன் உறவுகளுக்காக ரத்தம் சம்பந்தப்பட்டவர்களுக்காக அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் விக்கிரகத்தின் கிரியைகளில் இருந்து அன்றவரே என் குடும்பங்கள் என் உறவுகள் வெளியே வருவார்களாக ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ முறை சொல்லியும் அவர்கள் கேளாமல் இருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக, அவங்க எல்லாம் தொடப்படுவார்களாக, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றியப்பா. அநேக ஊழியர்களுக்கு விரதமாக மாந்திரிகங்கள் அநேக சபைகள் அங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேகர் பக்கத்தில் இருக்கவங்களாம் மாந்திரிகங்களை செய்து வைத்து ஊழியர்களுக்கு விரதமாக அநேக சபைகளுக்கு விரதமாக ஏன் ஊழியக்காரர்களுக்கு விரதமாக அநேக இப்படிப்பட்ட மாந்திரிகத்தின் கிரியைகள் செயல்படுகிறது. எல்லாம் சோமண்ண போகிறோம். இப்போ முதலாவது உங்கள் போதர்களுக்காக சோமண்ணுங்க, நீங்கள் போகிற சபைகளுக்காக சோமண்ணுங்க. ஜெபிக்கலாமா? ஏசப்பா நாங்கள் போகிற சபையின் போதகருக்காக நாங்கள் சோமன்றப்பா. அவர்களுக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. உங்க ஊழியருக்காக ஒரு சில நிமிடங்கள் சோம் பண்ணுவீங்களா? ஏசப்பா எங்க ஊழியக்கால ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு விரதமாக அவருடைய குடும்பத்திற்கு விரதமாக அவருடைய சரீரங்களுக்கு விரதமாக செயல்படுகிற எல்லா மாந்திரிக வல்லமைகள் எதுவாயிருந்தாலும் அவைகள் வாய்க்காமல் போவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அநேக ஊழியர்கள் ஆண்டவர் சோர்ந்து போகிறார்களே, என் தேவனீர் பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக ஆண்டவரே. கைகளை வைத்து சோம் அனுப்புறோம். ஊழியக்காரர்களுக்கு விரதமாக ஊழியங்களுக்கு விரதமாக செயல்படுகிற மாந்திரிகள் வாய்க்கக்கூடாது வாய்க்கக்கூடாது வாய்க்கக்கூடாது. அதை யார் செய்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க அந்த சபைக்கு ஒரு தூண்களாய் மாறணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் சத்தத்தை வச்சு சோத்திரம் பண்ணலாம். நான் சொன்ன வார்த்தையை நினைப்பில் வச்சு சோத்திரம் பண்ணுங்க. யார் அதற்கு செயல்படுகிறார்களோ அவங்க அந்த சபைக்கு ஒரு தூணாய் மாறணும் ஆண்டவர். யார் யாரெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு விரதமாக ஊழியங்களுக்கு விரதமாக எழும்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த இரவிலே தொடுவீராக, மாந்திரிகங்களை செய்கிறவர்களை தொடுவீராக. அவர்களை முதலாவது அந்த சபைக்கு ஒரு தூண்களாய் மாற்றுங்க ஆண்டவர். செயல்படுகிறார்களோ இந்த இரவில் நீங்க அவங்களை தொடுங்கப்பா. இப்போ நாங்க செபிக்கிற இந்த இரவில் அவங்களை தொடுங்க. அவங்க சபைக்குள்ள வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு விரதமாய் நான் செய்தேன், கர்த்தரினை தொட்டார் என்று சொல்லணும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யப்பா. அந்த கல்லான இருதயங்களை உடைங்க ஆண்டவரே. பல் கல்லான இருதயங்களை உடைத்து அந்தந்த சபைக்கு ஒரு தூண்களாய் சாட்சியாய் நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே. எல்லா மனுஷன் ஆவிகள் கட்டப்படுவதாக. ஊழியங்களுக்கு விரதமாய் செயல்படுகிறேன், ஊழியக்காரர்களுக்கு விரதமாய் செயல்படுகிறேன், ஊழியத்திற்கு விரதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகளும் இந்த இரவில் செயலிழந்து போவதாக. செயலிழந்து போகட்டும்மா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீ பெரிய வரப்பா, நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. மீண்டும் ஒரு விஷயம் கூட இப்போ சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாருக்காக நம்ம சோம் பண்ண போகிறோம். ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லாரும் இப்போ நம்ம சத்தத்தை உயர்த்து சோம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களோடு இணைந்து இந்த இரவில் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற இப்போ இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறப்பா. அவர்களுக்கு விரதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. அவர்களை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. சொல்லுங்க,
சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல ஆமேன் சொல்லுங்க. தரித்திரங்கள் மாறுவதாக, சாபங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, வறுமைகள் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, நல்ல வேலைகள் கிடைப்பதாக, வருமானங்கள் பெருகுவதாக, கடன் பாரங்கள் மாறுவதாக, சாட்சிகளாய் நிறுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் இங்கிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பன் தண்ணீர்கள் குறைவு படக்கூடாது, சூழ்நிலைகளை மாற்றுவீராக. எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல அவருடைய தலைகளை கர்த்தர் இந்த இரவு வேளையில எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. தலை நிமிர செய்கிற தேவன் நீராண்டவர், தலை நிமிர செய்வீராக. கடன் பாரத்தை குறித்து கலங்கி நின்று கொண்டிருக்கிற அநேகர் உண்டு பா, என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த இரவில் ஒரு அற்புதத்தை நீர் அவருக்கு செய்து ஆண்டவரே, அவர்களை சாட்சியாய் நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே, அவர்களை சாட்சியாய் நீங்க நிறுத்துங்கப்பா. எனக்கு ஒரு அற்புதம் இந்த இரவில் நடக்காதா என்று சொல்லி, என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா என்று சொல்லி, என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பக்கனி உண்டாகாதா என்று சொல்லி ஏங்கி கொண்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணாண்டவர், சாட்சிகள் உண்டாகணப்பா. இந்த சேனல் வழி அநேக சாட்சிகள், அநேக நன்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தினாலே நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. பார்த்து சொல்லுமா, உம்மை தான் நம்பி இருக்கிறப்பா, நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு செய்யணும், எங்கள் கண்கள் எல்லாமே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லலாமா, உம்மை தான், ஓ எஸ் லார்ட், எதிர்பார்த்து கைகளை உயர்த்தி எஸ் தேங்க்யூலா, இன்றைக்கு செய்ய நான் பார்த்து காத்திருக்கின்றோ, சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி பார்க்கிறோ, முகத்தையே அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா, ஓ எஸ் அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் வரிகளை மாத்திரம் பாடி இந்த ஜபத்தை நாம் முடிக்கலாம். உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, அப்படியே சொல்லுங்கள், கண்ணை மூடி இந்த கைகளை உயர்த்து சொல்லுங்கள், தேங்க்யூலா, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்பா, உம்மைதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக எல்லா ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோமா. இவ்வளவு நேரம் ஜபித்த எல்லா ஜபத்தை ஆண்டவரே நீங்க கேட்டீங்களே, உமக்கு நன்றி. நீங்க அப்படியே செய்யும் போதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் எங்கள் ஜபங்களை அங்கீகரித்தே உமக்கு நன்றி.
எங்களோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவருடைய வேண்டுதல்கள் அவருடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த இரவில் நிறைவேற்றி அநேக சாட்சிகள் இன்றைக்கு எழும்பட்டும். அநேகருக்கு நீங்கள் செய்த அற்புதங்களை சொல்ல நாண்டவரே நாங்கள் கேட்கும் அற்புதத்தை செய்யும் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்களோடு இணைந்து ஜெபித்த உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த இரவில் செய்திருப்பார், நிச்சயமாய் செய்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட இருங்கள். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நம்ம தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இணையும்.